குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சிவா. மக்களவை தேர்தலுக்கான பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வருது. தமிழகத்தில் மிக முக்கிய அரசியல் கட்சி ஒன்றுக்கு வேறு வகையிலான குழப்பம் என்பது ஏற்பட்டிருக்கு. யார் அந்த அரசியல் கட்சி? அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து தொகுதி பங்கீடுகள் ஏறக்குறைய முடியக்கூடிய தருவாயில் வச்சிருக்கு திமுக. ஆனால் 30 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு மிக முக்கிய அரசியல் கட்சியான அதிமுக எப்போதும் இல்லாத வகையில் ஒரு புதிய நெருக்கடியில் சிக்கியிருக்கு. 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் என இந்த 2 தேர்தல்கள்லையும் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சு தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெறாமல் போனாலும் அதிமுகவை பயன்படுத்தி 4 இடங்களை கைப்பற்றுச்சு பாஜக. அதற்கு பிராயச்சித்தமாக தான் 2022 இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருக்கும் இடையிலான பிரச்சனையின் போது இபிஎஸ் பக்கம் பாஜக நின்னதாகவும் அதனால தான் அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஆனார் அப்படிங்கிறது தான் அரசியல் களத்தில் பேசப்பட்ட ஒன்று. 2024 மக்களவை தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக பாஜகவுடனான கூட்டணி என்பது கசப்பு தட்ட ஆரம்பிச்சது. இதற்கு அஸ்திவாரம் போட்ட மாதிரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து பேசிய கருத்துக்கள் அதிமுகவில் பூதாகரமானது. அதிமுகவும் சும்மா இல்லாமல் பதிலுக்கு எதிர்கருத்து சொல்ல 2 தரப்புலையும் வார்த்தை போர் மூண்டது. இதனை பயன்படுத்தி பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்னு அதிமுக மூத்த அமைச்சரான ஜெயக்குமார் மூலமா அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சது. இருப்பினும் பாஜகவுடன் அதிமுகவை இணைக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த வாசன், ஏசி சண்முகம் போன்றதெல்லாம் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டாலும் அது கை கொடுக்காமலே போனது. மறுபுறம் பாஜகவின் தேசிய தலைமைகள் கிட்ட இருந்து அதிமுகவுக்கான கதவுகள் என்பது பாஜகவில் இன்னமும் திறந்துதான் இருக்கு அப்படின்னு ஒரு தூது வர, ஆனால் நாங்கள் எப்பயோ கூட்டணி தொடர்பான கதவுகளை சாத்திட்டோம் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லி இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதனால கடுப்பான பாஜக மத்தியில மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம் அப்படின்னு அதிமுக கூட்டணியில இருந்த ஏசி சண்முகம், ஜிகே வாசன் உள்ளிட்ட பலர்கிட்டையும் சொல்லி அதிமுக கூட்டணியிலிருந்து அவர்களை தங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டு அதிமுகவுக்கு ஒரு புது வகையிலான நெருக்கடியை கொடுத்தாங்க. அதோட அதிமுகவை எப்படியாவது பழிவாங்கணும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது பழிவாங்கணும் சொல்லிட்டு பாஜக கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பதா சொல்லப்படுது. இபிஎஸ் ஓபிஎஸ் பிளவின் போது தர்மயுத்தம் 2.0 மூலமாக சட்ட போராட்டம் நடத்திய ஓபிஎஸ்க்கு அவருடைய சட்ட போராட்டம் எந்த வகையிலும் கை கொடுக்காமல் இருக்க இபிஎஸ் பின்னாடி பாஜக இருந்தது தான் காரணம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் எப்படி கூப்பிட்டாலும் கூட்டணிக்கு வராமல் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது பழிவாங்கணும், குறிப்பாக ஓபிஎஸை வச்சு அவரை டீல் பண்ணணும்னு சொல்லி பாஜக முடிவு செஞ்சிருக்கு. அதனால நிலுவையில் இருந்த இரட்டை இலை தொடர்பான வழக்குகளை தூசி தட்டி எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புது வகையிலான நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாஜக. இது நாள் வரை கரை வேட்டியையோ கட்சி கொடியையோ பயன்படுத்த முடியாம சோகத்தில் இருந்த ஓபிஎஸ் பாஜகவுடனான நள்ளிரவு கூட்டத்துக்கு பிறகு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி உற்சாகமா மாறிட்டாரு. அதோடைய வெளிப்பாடுதான் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நாங்க வரக்கூடிய தேர்தலில் இரட்டை இலை சின்னத்துல தான் நிக்க போறோம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக இபிஎஸ் கிட்ட கேட்டப்ப ஓபிஎஸ் ஒரு ஜோக்கர்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. நள்ளிரவு கூட்டத்தில் என்ன நடந்தது, எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய நெருக்கடியை தாக்குப்பிடிப்பாரா, ஓபிஎஸ் அதிமுகவை கைப்பற்றுவாரா, யாரு ஜோக்கர் யாரு லூசர் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கான விடை அடுத்த சில நாட்களில் தெரிய இருக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் சிவா. சொல்லும் மகிழ்ந்து தான்.
அங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.